ஹலோ கைஸ் நான் உங்கள் டூ மினிட்ஸ் போகிறேன் கண்ணு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் சிக்கிய சில சம்பவங்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோ சூப்பராக வேறு லெவலில் உங்களுக்கு பிடிக்கும் போய் பக்காவாக ரெடி பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மச்சா அப்படி ஒரு சேனல் இருக்குது போய் பாருறா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஃபேமிலி இன்னும் பெருசாக ஈட்டிங் கிங்னு ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல் ஓப்பன் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஸோ போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹண்ட்ரட் கிராம் பியூர் கோல்டு ஸோ இந்த கோல்டு எடுத்துகிட்டு போயிட்டு சில கெமிக்கலில் போட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ வேறு மாதிரி இருக்கும் ஸோ பீக்கரில் போட்டு அதில் இதை வச்சுட்டு அதில் உள்ள ஒரு லிக்விட் ஊற்றுறோம் ஸோ அந்த லிக்விடில் அந்த கோல்டு பட்டோன்னு என்ன ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி எவாப்ரேஷன் மாதிரி ஆகுது ஸோ அந்த கோல்டு வந்து அப்படியே லிக்விடாக மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தங்கம் உருகுதுன்னு கூட சொல்லலாம் இப்படி நடக்க போனால் கண்டிப்பாக நடக்கும் பட் இந்த லிக்விட் இருந்தால் மட்டும் தான் நடக்கும் அதை நீங்கள் யாருமே ட்ரை பண்ணாதீங்க ஜஸ்ட் வந்து இதை பார்த்து எப்படி நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் லிக்விடாகவே மாறிச்சு இது கோல்டு லிக்விட் ஸோ சூப்பரில் இதை நம்ம திரும்பி வந்து ஊற்றுறாலாம் நம்ம கோல்டெல்லாம் மாற்ற முடியாது ஏன்னா கோல்டு வந்து செதறி போய் கிடக்குது இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒன்று வந்தேன் வெறித்தரமாக இருக்குது ஸோ இந்த லிக்விட் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டால் அது என்ன ஆகுது பாருங்கள் தங்க தரையாகவே மாறிச்சு அதையாண்டா கீழே ஊற்றணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் அதை வந்து பண்ணி தான் ஆகணும் அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு ஸோ செம்மையாக இருக்குது எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவே பிடிச்சிது பட் கடைசியில் கீழே போட்டிருக்க வேணாம் அப்படின்னு மட்டும் தோணுச்சு நண்பா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது சோதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன நடந்துக்கு பார்த்தீங்கன்னா பபுள் கம் சாப்பிட்டுக்கிட்ட ஒரு பயபோல் போயிருக்கு லிஃப்ட்டுக்குள்ளே கூட வந்த பொண்ணு கூட அட்டகாசம் பண்ணிட்டு வந்திருக்கான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பபுள் கம்மை ஊதி விட்டதில் அந்த பொண்ணோட முடியில் போய் அது ஒட்டிக்கிச்சு ஃபன்னியான காட்சினா அது இதுதான் அந்த பொண்ணு என்னம்மா தொட்டியா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் தொடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயபோல் வந்துச்சு அந்த பொண்ணு வெளியே போகும்போது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அந்த பபுள் கம் வந்து எடுக்கிறான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருந்தால் வாய் மேலே எட்டி வச்சுருக்கோம் ஆனால் ஏதோ பாவம் விட்டு போச்சு ஏன்டா அப்படி பண்ணுற வெளியே போகும்போது நைஸாக எடுக்கிறான் பாருங்கள் அந்த பொண்ணை ஈர்த்து ஏமா ஒரு நிமிஷம் வருமா பபுள் கம் ஒட்டிக்கிச்சு அதை எடுத்து கீழே போடுவான்னு பார்த்தா வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டான் யாருமே நீ எங்கேருந்து வர அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எதுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் நடந்த ஒரு வெறித்தனமான சம்பவம் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அங்கே இருந்தவங்க எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அந்த பொண்ணு வேலை ஆடிக்கிட்டு இருக்கானுங்க ஆடிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான சீனான ஸ்டெப்பை முடியலாம் அப்படி இழுத்துட்டு அப்படி போகிறாங்க போகும் என்னாச்சு பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் இருக்குது இல்லை அப்படின்னு தெரியாமே அந்த இடத்துல காலை வச்சிட்டாங்க அந்த இடத்துல ஸ்டேஜே கிடையாது அப்படியே வந்து கீழே விழுந்து அங்கே இருந்தவங்களாம் தூக்கி விடுற அளவுக்கு அசிங்கமாக போச்சு பாவிகளாம் இந்த ஸ்டைல் தேவையா உனக்கு நீ எடுக்கிற 5-10 பிச்சைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் வெறித்தனமான சம்பவம் அங்கே இருந்தவங்க எல்லாமே சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக நானே அங்கே இருந்தேன்னா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு செம்ம காமெடியான தருணம் கண்டிப்பாக சொல்லலாம் ஆடிச்சு ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் பாவம் தான் ஏன்னா அவ்வளோ பேர் முன்னாடி சீனாக மேலே ஆடிட்டு இருந்தது ஒரு செகண்டில் கீழே விழுந்து அசிங்கமாக போச்சு குமார் அவன்லாம் பார்த்து சிரிக்கிறான் குமார் சிரிக்க வேணாம் சொல்லு குமார் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு இதுக்கு ஒழுங்காக ஸ்டேஜ் மாதிரி ஆடிட்டுலாம் தேவையில்லாமல் அந்த சைடு போய் விழுந்து வாரி அசிங்கமாக போச்சு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு மாடு ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு ஸ்விம்மிங் பண்ணி சொல்ல நம்புவீங்களா அங்கே இருந்தவங்க எல்லாமே பயந்து போயிட்டாங்க ஏன்னா மாடு ஸ்விம்மிங் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டோ பாவிலா ஏன்னா வந்து முட்டை ஆரம்பிக்கிற மாதிரி வருது அது அதனால் வெளியிலையும் போக முடில அது வந்து என்ன நினச்சதுன்னா நம்மளால ஈஸியாக வந்து மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது இல்லை ஏற முடியாது மேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அந்தளவுக்கு தண்ணி அடர்த்தியாக இருந்திருக்கு உள்ளேயும் வந்து சுற்றிட்டு வந்திருக்காரு தலைவர் அதுக்கப்புறம் ஒரு வழியாக கடைசியில் தான் வந்து தலைவன் வந்து மேலே வரான் அது வரைக்கும் சுற்றி சுற்றி அங்கே இருந்தவங்களாம் பயமூத்தி அந்த இடத்த விட்டே வந்து துரத்தி விட்டாரு பாருங்கள் இதெல்லாம் வந்து பயிரெல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிது ஏன்னா எந்த ஒரு மாடும் போகவே போகாது அதனாலே வந்து இதை வந்து எல்லோரும் ஆச்சரியமாக பேசுனாங்க இந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு ரொம்பவே ஃபன்னியான ஒரு சூப்பரான மூமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் வெப்னர்லாம் மாட்டினாங்கன்னா வேறு லெவலில் வச்சு செஞ்சுருவாங்க அந்த மாதிரி தான் ஒரு பையன் வந்து ஸோ ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கு அந்த டைமில் ஓடிடுறாரு ஒரு என்கிட்ட அப்பாவை கூப்பிட்றேன் அப்பா வந்து ஏந்து போய்ட்டு அந்த பையனை தொடச்சி விட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வராரு அப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்க ட்ரௌசர் தெரிஞ்சிச்சு மேலே ஃபுல்லாக கோட்டை போட்டு கீழே ட்ரௌசர் போட்டிருக்காங்க நைஸ் ட்ரௌசர் அப்படி சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரும் அதே ட்ரௌசர் தான் போட்டிருக்காரு இன்டர்வியூ பண்ணுறதும் செம காமெடியாக ஆயிடுச்சு ஹே நீங்களும் ட்ரௌசர் தான் போட்டிருக்கீங்களா நானும் ட்ரௌசர் தான் போட்டிருக்கேன் மாதிரி ஆயிடுச்சு ஆடா பாவிக்கிறேன் மொத்தத்தில் இப்படி தான் ஓடிட்டு இருக்கு எவனும் ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுறது கிடையாது மேலே மட்டும் பண்ணிக்கிட்டு கீழே உட்காருது நானே ஆன்லைன் எக்ஸாம்லாம் அப்படி தான் எழுதுவேன் மேலே மேலே சட்டை போட்டு கீழே ட்ரௌசர் போட்டு தான் உட்காந்துருப்பேன் ஜாலியாக இருக்கும் சில நேரம் துட்டு கூட கட்டிகிட்டு இருப்பேன் அதெல்லாம் அரசியலில் சகஜமாப்பா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஜாலியாக பண்ணிருக்காங்க மொத்தத்தில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு அப்பா வந்து ஒரு பையனை கட்டி வச்சுருக்கேன் எதனாலும்
பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் அவர் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால அந்த பையனை பிடிச்சி மாமனை என்னை பார்த்துக்காத நீ என்னடா பிரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து அந்த கம்பத்தோடு சேர்த்து கட்டி வச்சிட்டாரு. இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா தப்பே கிடையாது, இவனெல்லாம் பாவப்படவே கூடாது. ஏன்னா அப்பா அம்மாவை பார்த்துக்காம எதுக்கு உனக்கு இந்த வேலை, சும்மா இருக்கிறது. அவரை வந்து துரத்தி விட்டு இவர் உட்காந்துருந்துருக்காரு வீட்டுக்குள்ளே. இவருக்கு போயிட்டு மாட்டடா பாவனே அப்படின்னு பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்க, எதுக்கு தெரியல. ஆனால் அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறாரு. மொத்தத்தில் இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே வைரலாக பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலை பற்றி ஒரு விஷயம் தான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபன்னி ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பிடிக்கும்? எனக்கு வந்து ரசிக்க பிடிக்கும், பட் நம்மளாக வச்சோம்னா எல்லாம் கலைப்பாங்களே, ஸோ அதனால் வைக்க மாட்டேன். பட் வச்சுருக்கவங்களுக்கு நல்லா இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் ஒரு பயபுல ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காரு. ஸோ அதை பார்த்து ஊரே வந்து சிரிச்சிருக்கு. அப்படி என்னடா ஹேர் ஸ்டைல் வச்சான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு பக்காவாக அழகாக இருக்கும், அதே பேக்கில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, மொட்டை மண்டையாக இருக்கும். என்ன கன்றாவி மண்டை இது, கொட்ட தெரியாமல் கொட்டியது போல் இருக்குது என் கட்சிக்காரன் கபாலம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் ஃபன்னான ஒரு தருணம் தான் பாருங்கள் அந்த மண்டே ஆகணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்னும் சிரிப்பாக இருக்கும். ஒரு பொண்ணு வந்து டிக்டாக் வீடியோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து வைரல் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் அப்படி கழிச்சிக்கிட்டு அப்படி ஆடிட்டுருக்காங்க. ஆடுனது ஓகே தான், நம்ம கூடயே ஒரு தரப்பாக பண்ணுங்கள் அசிசமாக திட்டுறதுக்குன்னு. அவன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பாம்பை தூக்கி போட்டால் அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து ஆட்டா பாவி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த பாம்பு அழகாக அப்படி நெளிஞ்சு வருது, பட் அது ரப்பராக உண்மையாக அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். பட் அவ்வளோ பயப்புற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா பெரிய மலைப்பாம்பு தான், அது அவ்வளோ ஸ்பீடாக ஒன்றும் கொத்தவும் கொத்தாது, போட்டு முறுக்கி தான் வைக்கும். ஆனால் அந்த பொண்ணு ஓடி போச்சு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, என்னை ஒரு 5 நிமிஷம் ரீல்ஸ் பண்ண விட்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ரீல்ஸ் பண்ணுற ஃப்ரெண்டு இருந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். நான் பண்ண போகிறேன், எழுந்து போகிறேன், எது ரீல்ஸ் பண்ணுற ஃப்ரெண்டு மேலே பாம்பு போட போகிறேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டே ஓட ஆரம்பிச்சான். பட் பொம்மை பாம்பு கிடைக்கிறது கஷ்டம் தான், பட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த தருணம் வந்து யாருமே வந்து மறக்க மாட்டீங்க, ஏன்னா திருடர்கள் வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் வரலாம். ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு லேடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து சாமான் தச்சிட்ருக்காங்க. திடீர்னு சிலிண்டர் போகிறதுக்கு ஒரு ஆள் வரான். ஸோ அவன் வந்து சிலிண்டர் ஓரமாக வச்சுட்டு மாட்டிட்டு அவங்க வந்துட்டு காசு கேட்குறான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் உள்ளே பேத்துட்டு வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. அவங்களோட கொஞ்சம் காசு பார்த்திங்கன்னா அவங்க பர்ஸில் இருந்து தான் அந்த திருடம் பார்த்துட்டான். அவங்க வெளியே போன தருணத்தில் அவங்களுக்கே தெரியாமல் அந்த சிலிண்டர் போடுற ஆள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காசை எடுத்து அவன் வச்சுக்கிட்டான். ஸோ இது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். அவங்க இல்லாத இடத்துல அவங்க பர்ஸ்குள்ளேருந்து காசை திருடி அவங்க வச்சுக்கிட்டு அவங்க வரும்போது வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறான். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிருக்க மாதிரி, ஏன்னா அடைச்சிருக்கு அதனால் கேஸ் ஒழுங்காக வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க போல். ஆடா பாவி எப்படிலாம் நடிக்கிறான் பாருங்கள், திருடிட்டு அப்புறம் அவங்க வரும்போது எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கான். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் நம்ம கூடியே இருக்கிறது நல்லது, ஏன்னா தெரியாதவங்க விட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரில. ஸோ பார்த்துக்குங்க காய்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லூஸு. ஸோ டான்ஸ் ஆடுற அப்படின்ற பேரில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். அவன் வந்து சம போதில் இருக்கார், ட்ரம்ஸ் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து அந்த மூலைக்கு இந்த மூலைக்கு ஓடிட்டு இருக்கான். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வெறித்தனமான ஃபன்னு தான். அவனால் ஒரு இடத்துல கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நிற்கக்கூட முடியல, அப்படி ஓடுறான் இப்படி ஓடுறான். மொத்தத்தில் குடிகார பையன் கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும். மொத்தத்தில் இந்த அளவுக்கு நீங்கள் வாஸ்தியாக ஆகணுமா? எது வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சி என்ன பண்ணுவோம், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சம்பிரதாயத்தை மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி மச்சான் அந்த சேனல் பண்ண உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஃபேமிலி இன்னும் பெருசாகவும் வேறு என்ன கண்டெல்லாம் இன்னும் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். எங்கிட்ட தான் பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அங்கே வந்து எல்லாரும் பேசுங்க, எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணுவோம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ரிப்ளை பண்ணால் நாங்கள் 2 மினிட்ஸ் ப்ரோ.